மார்னிங்கே வந்து சார் கவிதெல்லாம் படிச்சாங்களா, புரிஞ்சுதா? அந்த மாதிரி யாராவது ட்ரை பண்றீங்களா? நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். எப்போ இருந்து இந்த மாதிரி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2006 வந்து கவர்மெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. 2007 இருந்துதான் July 15 நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், எஜுகேஷன் டே, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? காமராஜர் வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. எப்போ இருந்து எப்போ வரைக்கும், April 13, 1954 இருந்து October 2, 1963 வரைக்கும் யார் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னா, அரசியல் வந்து கிங் மேக்கர் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க, கிங் மேக்கர். பாலிடிக்ஸ்ல அவர் என்ன சொல்லுவோம், கிங் மேக்கர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரை வேட்டை கட்டியிருந்தப்ப கூட கரைகள் இல்லாத கைகள் உடையவர் தான் யாரு, காமராஜர். வேட்டியில மட்டும்தான் கரை, அவர் உள்ளத்துல ஒரு சிறிய அளவு கூட கரை இல்லாத ஒரு மா மனிதர் தான். விருதுநகர் வீரர், பகுத்தறிவு பகலவன், யாரு, கர்ம வீரர் காமராஜர். ஓகேவா? சோ அவரோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தினத்தை ஒட்டி நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்க, ஒட்டிதான் கலந்துட்டு இருக்காங்க. யாரை கூப்பிடலாம், let's welcome Deepika from ABA. Give a big round. Good morning, Dr. Headmistress, ma'am, teachers, and my dear friends. Today, I am here to speak about a very good personality in the history of Tamil Nadu, K. Kamarajar. In the years following Tamil Nadu independence, Kamarajar was a remarkable man into the infrastructure in the field of education. Kamaraj has made a several special judgments. He ensured that there should be a primary school in every panchayat village. With a free and mandatory education after the 11th grade, he made a commitment to ending illiteracy. Daily life in the inner town is a small underdeveloped village called Virupati. Kamaraj was born on 15th where he was in primary school. His mother, Michael Kurma, his father saved as the second grade. பிறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஈரர் வழியில் வந்த தலைமையாசிரியர்களுக்கும் என் அன்பான ஆசிரியர்களுக்கும் என் முத்தான முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவரான காமராஜரின் பிறந்த நாள் அன்று இன்று உங்கள் முன் இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். காமராஜர் அவர்கள் விருதுநகரில் 1903 July 15 நாள் குமாரசாமி நாடர் சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு நாகமான் என்ற ஒரு தந்தையும் உண்டு. காமராஜரின் தந்தை சிறு வியாபாரி, கடுக்கட்டியில் தள்ளி சென்று பெற்றவர். அந்த அவர் தன் 6 வயதில் தந்தையை இழந்த பிறகு பள்ளி படிப்பை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பள்ளி படிப்பை கைவிட்ட பிறகு தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் மாமாவின் சிறுகடையில் சில காலம் வேலை பார்த்து வந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் காமராஜர் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களையும் பேச்சுக்களாக கவரப்பட்ட காமராஜர் பின்னாளில் தன்னை முழுவதுமாக சிறையில் கழித்தார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு பல முறை சிறை சென்றார். கல்யாண சுந்தர முதலியார், அசுரத்ரி நாயுடு ஆகிய தலைவர்களின் பேச்சுக்கள் இவருக்கு மிகவும் பிடித்தவை. கடகத்தை கொன்றல் சென்ற இடத்தில் கீழ் பணியாற்றி வந்த அவர் 1920 தன் 14 வயதில் காங்கிரஸ் கட்சியின் முழுநேர ஊழியராக சேர்ந்தார். கொச்சிலையம்மா இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வைகோ சத்தியாகிரகம், நாக்பூர் சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு 9 ஆண்டுகள் சிறையில் சென்றார். தமிழகத்தில் கல்வி பற்றிய காமராஜர் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு 1953 தமிழகத்தில் முதல் முதலாக முதல்வர் பதவி ஏற்றார் காமராஜர்.
அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் கண் என போற்றும் கவி தமிழே, நான் உயிர் என போற்றும் உயிர் தமிழே, உத்தான வார்த்தைகளால் மூழ்கடித்த முத்தமிழே, அன் தாய் வளர்த்திய தாய்மொழியாக தமிழ் மொழியை வணங்கி அவ்வையோர் அனைவருக்கும் என் முத்தான முதுக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகரின் வீரர், படிக்காத மேடை, பகுதறிவு பகலவர், எளிமையின் சிகரம், மதிய உணவளித்த மகான், கரைப்படிய கரங்களுக்கு சொந்தக்காரர், செல்வமில்லை என்று கல்வியை கொடுத்து சென்றாய் இந்த உலகத்திற்கு, பெறுவதெல்லாம் நமக்கில்லை என்று ஊருக்காக உழைத்துக் கொடுத்தாய், வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கை இல்லை என்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த காமராசரை உயிர் உள்ளவரை போற்றுவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். காமராஜரின் கவிதைகள். ஆண்ட போது இல்லை கலந்தனர், தமிழ்நாட்டிற்கு நீதான் இலக்கணம், விருதுநகரிலே பிறந்தாய், சுதந்திரத்திற்காக வீறு கொண்டு எழுந்தாய், கல்விதான் பெரிய செல்வம் என்றாய், 6000 பள்ளிகளை திறந்தாய், மதிய உணவு கொடுத்தாய், மாணவர்கள் மத்தியில் கடவுளாய் நின்றாய், ஆணைகள் பல கட்டி விவசாயம் காத்தாய், இங்கே நித்தம் நித்தம் ஒரு தலைவர், என்றும் நீயே எங்கள் முதல்வர், ஜூலை 15 உன் பிறந்த நாள். அனைவருக்கும் நன்றி. Today I am talking about Kumaraswamy Kamarajar. He is commonly referred to Kamarajar. He was a politician and an activist from India. On July 19, 1903, Kumaraswamy Kamarajar birth in Tamil Nadu from a low income family. His family had to contend with poverty and injustice. He was 18 years old, starting getting involved in political and he joined the Congress Party. From 1954 to 1963, President in Tamil Nadu Chief Minister. He established midnight meal program in Tamil Nadu Chief Minister. On July 15, 1903,
Would Adam give a big clap? Let's welcome for Salim. காமராஜர்
சாமி அம்மாள் ஹிஸ் நேம் வாஸ் ஒரிஜினலி காமாட்சி லேட்டர் டு சேஞ்ச் காமராஜர் ஹிஸ் ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ட் வித் பாவர்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் From the age of 12, his daughter was at a shop against poverty and discrimination. In 1920, he joined Indian National Congress to act to fight for gun liberating the country. He participated in various from 1919 onwards. He served as the chief minister from 1924 to 1950. He started four students in school. His contribution to agricultural education and industrial development. Thank you so much, give a big clap for Jayashree. Next, let's welcome Vijayashree from 98. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ரா விக்னேஸ்வரி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இவ்வுலகத்தில் அழிவில்லா செல்வம் என்றால் கல்வி செல்வம் மட்டும்தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராஜரை பற்றி பேசப்போகின்றேன். தென் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசுவாமி தாயார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக 1903 ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார் காமராஜர். தன் சிறிய வயதிலேயே தந்தையை பலி கொடுத்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வேலைக்கு சென்றார். கருப்பு காந்தி என்று பெரியோரால் பாராட்டப்பட்ட ஒரே தமிழ் தலைவர். கருப்பு காந்தி என்று வட மாநில மக்களால் பாராட்டப்பட்ட ஒரே தமிழ் தலைவர் காமராஜர் ஆவார். பாம்பின் கால் பாம்பே அழியும் என்பார்கள். ஏழையாக பிறந்த காமராஜர் ஏழைகளின் பெயரை குறைப்பதையே தன் லட்சியமாக கொண்டார். சின்ன சிறு வயதிலேயே தன்னை காங்கிரஸ் பேரடகத்தில் இணைத்துக் கொண்டார். தன் இடைவிடா உழைப்பால் தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் விளங்கினார். தமிழ்நாட்டின் ஒப்புயர்வற்ற முதலமைச்சர் ஆனார். ஆசைப்பட்டார்கள். காமராஜர் செய்த கல்வி தொண்டு கணக்கீடே கிடையாது. அவர் பட்டி தொட்டி எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் இயற்றினார். உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி அளித்தார். ஏழை மாணவர்களுக்காக உணவு உடை புத்தகம் வழங்கினார். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார். அவர் லஞ்சம் பெறாத முதல்வர் ஆவார். திறமைக்கும் தகுந்த பணியை கொடுத்தார். சாகும் தருவாயில் அவர் வங்கி கணக்கு எடுத்து பார்க்கும் பொழுது அதில் வெறும் 3000 ரூபாய் மட்டுமே இருந்தது என்றால் அவர் ஆட்சி காலத்தில் எவ்வளவு நேர்மையாக கடைபிடித்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறியலாம். அவர் கரிய தோற்றமும் பெரிய உருவமும் பெரிய கதர் சட்டையும் பார்ப்பவர் மனம் கவரி சென்றது. கொள்கைகளை ஏற்று தான் வகித்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் உண்மை மனிதர் இவரே என்று பெரியோரால் போற்றி பாராட்டப்பட்ட வீரர். காமராஜர் யாருக்கும் அஞ்சாதவர். காமராஜர் கல்விக்கு திறந்தவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழை பங்காளர், தன்னலமற்ற தொண்டர், கிங் மேக்கர் என்றெல்லாம் புகழ்பெற்ற நம் கர்ம வீரர் காமராஜர் 1975 ஆண்டு மறைந்தார். அரசியல்வாதி என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை மாதிரியாக வாழ்ந்து காட்டி மறைந்தார் நம் காமராஜர். கல்வியின் தந்தையாக நம் காமராஜரை போற்றப்படுகின்றோம். மிக அருமையான தெளிவான உரை, பலத்த கரகோஷம் கொடுப்போம். அடுத்தபடியாக சஹாஸ்ரீ ஃப்ரம் 6th எலக்ஷன். A pleasant good afternoon to one and all present here, respected headmaster, teachers and my dear friends.
I am Sagashri. Today I am going to deliver a speech about the great leader of Kamaraj. Kumarasamy Kamaraj was popularly known as Kamarajar. He was an Indian freedom fighter and a politician. He was born on 15th July 1903 in Virudhunagar. In 1954, he was elected as the Chief Minister of Tamil Nadu. His government was also known as the Golden Period of Tamil Nadu. His first move as the Chief Minister was the reopening of 6,000 schools, and then he opened 12,000 new schools across the state. He also introduced free education and free midday meal scheme for all the government schools. He also popularly called as Kingmaker for his role in making Indira Gandhi as the Prime Minister of India. High profit industries like Neyveli, Lignite Corporation and Bell are under this period. Kamarajar passed away on 2nd October 1975. This legendary man was honored by the Indian government with the Bharat Ratna in 1976. Finally, he also called us the father of education. Thank you to all. Have a great day. Sweet speech. Give a big love for Sahasri. Next, let's the combination. Good afternoon to respected Mr. Nam, respected teachers and dear students. My name is Vigneshwari. I am studying in 9th year standard. Today is Kamarajar birthday and education development day. Kamarajar freedom fighter and politician. He became active in politics and joined the Congress party. His contribution to agricultural, to education, for industrial development in immense. His birthday is celebrated to Education Development Day. He received the Bharat Ratna 1976. He passed away the October 2 in 1975 in legacy and contribution of continued inspired people of his day. Thank you for having Education Development Day. Have Education Development Day. Very good. Simply sweet. Next, let's welcome Niranjana from 68. Good afternoon to all. I am Niranjana from 6th Standard A section. I am going to speak about Kamarajar. Kamarajar is one of the most popular person in Tamil Nadu. He was born on 15th July 1903 in Virudhunagar of Tamil Nadu. His father name was Kumarasamy and his mother name was Sivagami. From his childhood, Kamarajar activity participated in India freedom struggle. He was impressed several times by the British. Thank you to all. Let's welcome Sanusaya from Susi. அனைவருக்கும் மதிய வணக்கம். காமராஜர் கவிதை. உழைப்பால் உயர்ந்த வள்ளல் இவரே, ஊருக்கு உழைத்த உத்தமர் இவரே, நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் இவரே, தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் நாட்டிற்காக வாழ்ந்தவர் இவரே. நன்றி. காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 தேதி விருதுநகரில் பிறந்தார். இவர் இளம் வயதிலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் காட்டினார். போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். பின்னாளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 9 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். இவர் வந்த காலத்தில் தான் பள்ளிகளில் மதிய இவரை சிறப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 15 தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறார். நன்றி. என் பெயர் ஜே சபிதாஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு ஆப்பிரியில் படிக்கிறேன். நான் இப்போது எடுத்துக்கொள்ளும் தலைப்பு கர்மவீரர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15
தேதி விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தையார் பெயர் குமரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். விடுதலை வீரர்கள் சத்யமூர்த்தி அவர்களின் வாழ்க்கை ஒழுங்கினார் காமராஜர். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பயணித்தார் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15 தேதி
பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் பிரைசஸ் இருக்கு. இப்போ எல்லாருமே டிஸ்கஸ் ஆகலாமா? ஃபார்மல் ஐடென்ட்